பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு நேத்தைக்கான எபிசோட் ரொம்பவே போரிங்கா இருந்தாலும் பூர்ணிமாவோட கேப்டன்சியில ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்தது எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பூர்ணிமாவை பொறுத்தளவுல ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போறதுக்கு யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிக்சன், ஜோவியா, பிரதீப், மணி, அக்ஷயா, யுகேந்திரன் இந்த ஆறு பேரையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுலயும் ரெண்டு காதல் ஜோடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மணி ரவினா, இவங்க ரெண்டு பேரை பார்த்தா இரிட்டேட் ஆகுதுப்பா. மணி இல்லனா ரவினாவோட கேம் வேற லெவல்ல இருக்கும். ரவினா ரொம்பவே சூப்பரா பேசுறாங்க. மணி வெளியே போனாலே ரவினா வேற லெவல்ல பைனல் வர வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில ரவினா மணியை பிரிச்சு விட்டது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரியே நிக்சனை பொறுத்தளவுல ஐஷு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தான். ஐஷு ஐஷு ஐஷுன்னு தான் சுத்திக்கிட்டு இருந்தான். அந்த ஜோடியையும் பிரிச்சு விட்டாங்க. பூர்ணிமா என்னப்பா ஃப்ரெண்ட்ஷிப்ல பேசுறதெல்லாம் இப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐஷு ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் பேசுறாங்க. ஐஷுவை பொறுத்தளவுல நட்பா தான் பேசுறாங்க. ஆனா நிக்சனுக்குள்ளதான் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு தாட் இருக்கிற மாதிரியே தெரியுது. அவன் சும்மாவே பெண்கள்னா அது அப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான். ஐஷு வேற பாக்குறதுக்கு நல்லா இருக்காங்க. நிக்சன் சும்மா விடுவானா? நேத்து கூட ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பிட் எல்லாம் போடுறாம்லங்க. அதாவது ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நிக்சனை பொறுத்தளவுல நான் அங்க போறேன், எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஐஷுவை பொறுத்தளவுல ஆமா, நம்ம ரெண்டு பேருக்குள்ள இடைவெளி அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. உடனே நிக்சனை பொறுத்தளவுல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் அந்த வீட்டுல இருந்தா நீ வந்து பேசலாமே, நீ அங்க இருக்கும்போது நானும் வந்து பேசிக்கிட்டு தானே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல ஐஷுவை பொறுத்தளவுல இவன் ஏதோ தப்பான ரூட்டுக்கு போறான், கட் பண்ணி விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த வீட்டுல இருக்கும்போது நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேனே, நீ எப்பண்டா என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்த, நான் எப்போ உங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அந்த இடத்துல நிக்சனை பொறுத்தளவுல இல்ல பேசாட்டியும் உன்னோட படம் எல்லாம் வரைஞ்சு காட்டணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஐஷுவை பொறுத்தளவுல ஐஷு தெளிவா தான் இருக்கிறாங்க. ஆனா நிக்சனை பொறுத்தளவுல நிக்சன் தான் கொஞ்சம் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா கார்டன் ஏரியால உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிக்சனை பொறுத்தளவுல எனக்கெல்லாம் இங்க செட்டே ஆகாது, இங்க யாருகிட்டயும் எனக்கு அதிகமா பழக்கம் கிடையாது, அது மட்டும் இல்லாம எனக்கு ஒன்னு நோண்டிக்கிட்டே இருந்தாதான் சுகமா இருக்கும், அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் பிரைன் வாஷ் பண்ணிட்டான். அதனாலதான் அவனை எல்லாருமே சேர்ந்து கேப்டனுக்கு நிக்க வச்சாங்க. அதாவது கேப்டன்னா ஒரு கெத்து இருக்கணும், ஸ்மால் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் நான் கதற விட போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் பேசி சம்மதம் வாங்கிதான் அவன் கேப்டன் ஆறதுக்கு முயற்சி பண்ணான். எல்லாரும் அவங்களா வந்து நிக்சன் தான் கேப்டன் ஆகணும்னு யாருமே சொல்லல. இவனா ஆசைப்பட்டு நானா இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் பேசினா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் போட்டு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல விஷ்ணு தரமான செருப்படி கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். அவன் என்னத்தை கிளிக்க போறான்? ஒன்னும் கிளிக்க மாட்டான். நம்ம எல்லாரும் சேர்ந்து அடுத்த வாரம் அவனை கேப்டன் ஆக்குவோம், நம்ம எல்லாரும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போயிருவோம், நிக்சன் என்னத்தை கிளிக்கிறான் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம், ஒன்னும் கிளிக்க முடியாது, அவன் அப்படி கிளிக்கணும்னு நினைச்சோம்னா அவனை ஆக்கிரும், அவன் என்னத்தை பண்றான்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. நம்மளும் இதுதான் எதிர்பார்த்தோம், நிக்சன் கேப்டன் ஆகணும், ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அப்படியே ஆப்போசிட்ல இருக்கணும், நிக்சன் அப்படி என்னதான் பண்றான் அப்படிங்கறத பாக்கணும் அப்படிங்கறத நம்மளோட எண்ணமாவும் இருந்துச்சு. ஆனா அது நடக்கல, பூர்ணிமா கேப்டன் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டை பொறுத்த அளவுல ஆடலும் பாடலும் தாங்க நடந்துட்டு இருக்கு. யுகேந்திரன், நிக்சன் இவங்க எல்லாருமே பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஐஷு, மாயா, பூர்ணிமா எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல செம என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு அவங்களுக்கு. பாக்குற நம்மளை பொறுத்த அளவுல என்னடா பாட்டும் டான்ஸும் ஆடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா ஐஷுவை பொறுத்த அளவுல சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க டான்ஸ் ஆடும் போது பாட்டு பாடுற நிக்சனை பொறுத்த அளவுல கண்ணு ஃபுல்லாவே ஐஷு மேலதான் இருக்குது. இவன் பாக்குற பார்வையே சரியில்லையடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பாக்கலாம். ரெண்டு பேரும் வேற வேற அணில இருக்கிறாங்க. கண்டிப்பா மாயா கூட சேர்ந்துட்டாலே ஐஷுவோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். இந்த வாரம் ஐஷு எப்படி ஆட போறாங்க, நிக்சன் தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பாக்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல நிக்சன் ஐஷு விஷயத்துல நிக்சன் எப்படி நடந்துக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.